அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவயோகா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆசனா வீடியோ தான் பார்க்க போறோம். பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த வலிக்கும் கிராம்ப்ஸ்க்குண்டான ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஆசனா ஸ்ட்ரெச்சிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதை வந்துட்டு நம்ம ரெகுலரா நம்மளோட பீரியட்ஸ் டைம்ல பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் அந்த கிராம்ப்ஸ்ல இருந்தோம், அது மட்டும் இல்லாம அந்த பெயின் ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய மூட் ஸ்விங்ஸ்ல இருந்தும் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். வாங்க, இந்த ஆசனா எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற ஆசனா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி கிராஸ் சைட்ல உட்காந்து பண்ணி காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாத கோணாசன் சொல்லுவோம் இந்த மாதிரி, இல்லைன்னா பட்டர்ஃபிளை போஸ். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டர்ஃபிளை போஸ் வந்து இந்த மாதிரி உள்ள வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம உங்களோட கால்களை இப்படி நல்லா முன்னாடி வச்சுக்கணும். முன்னாடி தள்ளி வச்சுட்டு உங்களோட முதுகை நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீத் அவுட் பண்ணிட்டே கீழே போகணும். இங்க நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட். மறுபடியும் பிரீத் இன், மறுபடியும் பிரீத் அவுட். உங்களோட முதுகை இப்படி வளைச்சிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா வச்சு போகணும். Breathe in, breathe out. மறுபடியும் breathe in, breathe out. இந்த மாதிரி நீங்க ஒரு 5-7 டைம்ஸ் வரைக்கும் பண்ணணும். இந்த அளவுக்கு உங்களால கீழே போக முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு போக முடியோ அந்த பொசிஷன்லயே இருந்து நார்மலா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும். நம்மளோட பெல்விக் மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும் போது அந்த கிராம்ப்ஸும் பெயின்ஸ்ல இருந்தும் ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டு போஸ். நம்ம சைல்டு போஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வஜ்ராசனால உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இது பண்ணுவோம். பட் அப்படி பண்ணாம உங்களோட ரெண்டு கால்களையும் நல்லா இந்த மாதிரி முட்டி ரெண்டையும் நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டு நல்லா உங்களோட பாடிய இப்படி தரையில இது பண்ணி இப்படி படுக்கணும். கைகளை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி முதுக ஸ்ட்ரெயிட்டா வச்சு இந்த பொசிஷன்ல நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த சைல்டு போஸ் ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்க பண்ணணும். நல்லா ஸ்லோவா கிராஜுவலா பண்ணீங்கன்னாதான் அந்த பெயின்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம மூட் ஸ்விங்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்டா நம்ம படுத்து படுற ஆசனாஸ். நீங்க ஜென்ரலா படுக்கும்போது நம்ம எப்பவுமே மத்த டைம்ல ஆசனாஸ் பண்ணும்போது இப்படி கால் நீட்டி படுப்போம். அப்படி இல்லாம இந்த டைம்ல இப்படி கால் மடக்கி படுத்துக்குங்க. படுத்து உங்களோட தொப்புள் மேல கை வச்சு நல்லா லாங் டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. இப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு கையும் நல்லா இந்த மாதிரி ஓபன்ல வச்சுட்டு சேம் இதே பொசிஷன்ல இருக்கணும். உங்க முதுகு தண்டு ஃபுல்லா வந்து தரையில பட்டிருக்கணும். இந்த பொசிஷன்ல உங்க கால் ரெண்டு மட்டும் அப்படியே உங்களோட லெஃப்ட் சைட்ல சாய்ச்சுக்கணும். உங்க பாடி இப்படியே தான் இருக்கணும், கால் மட்டும் அப்படி போகணும். மறுபடியும் காலை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்துக்கங்க. கொண்டு வந்துட்டு உங்களோட ரைட் சைட் உங்களோட நல்லா ஹிப் நல்லா ட்விஸ்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கணும். நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வந்துக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு ரவுண்ட், இந்த மாதிரி மொத்தமா நீங்க 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணணும். மறுபடியும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படுத்து பண்ண உட்காந்து பண்ண
அதே பொசிஷன்ல பாதக்கோண ஆசனால நம்மளோட கால்களை இந்த மாதிரி டைமண்ட் போஸ்ல வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட ரெண்டு கைகளையும் இந்த முட்டி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு நார்மலா ஒரு ஜென்டல் பிரஸ் கொடுக்கணும். ரொம்ப போட்டு பிரஸ் பண்ணிடாதீங்க, ஒரு ஜென்டலா ஒரு பிரஸ் கொடுக்கணும். ஜென்டலா ரொம்ப பிரஸ் கொடுங்க, ரொம்ப ஹார்டா பிரஸ் பண்ணிடாதீங்க. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இந்த பொசிஷன்ல ஒரு 1-3 மினிட்ஸ் வரைக்கும் இதே பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணிடணும். மெதுவா கால்களை சேர்த்து நம்ம இப்ப வரைக்கும் பீரியட்ஸ்ல நம்ம ஏற்படக்கூடிய அந்த பெயின் வந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஆசனாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இத வந்து நீங்க ரெகுலரா உங்களோட பீரியட்ஸ் டைம்ல பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனா அந்த கிராம்ஸ் பெயின் வராமையே இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கணும். அதை ரெகுலரா வந்து யோகா பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு வரும்போது, நம்மளோட டெய்லி பேசிஸ்ல பண்ணிட்டு வரும்போது இந்த பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிராம்ஸ் ஆகட்டும், பெயின்ஸ் ஆகட்டும், மூட் ஸ்விங்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்மளுக்கு வராம நம்ம இது பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பா லேடிஸ் எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸ்ல ஏதோ ஒரு 10 minutes ஆகுது டெய்லி உங்களோட உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நீங்க பண்ண ஆரம்பிங்க. பீரியட்ஸ் டைம்ல அது மட்டும் இல்லாம நல்லா மைண்டை காமா வச்சுக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்லா கம்ஃபர்டபுளா ரெஸ்ட் எடுங்க. அதுவும் உங்களோட ஃபுல் பாடி ஹெல்த்துக்கும் ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். அது வரைக்கும் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது போல நிறைய பேருக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.